நாம இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு வர ரெண்டு நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. 2018-19 வருஷத்துக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில நேற்றுக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி தீர்மானமும் எடுத்திருக்காங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்ட ஒரு லேடி பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த கூட்டத்துல எதை பத்தி விவாதிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, அந்த லேடி பிரஸ் ரிப்போர்ட்டரோட கண்ணாடி நல்லா இருக்குது, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடியோட அழக பத்தியே சொல்லிருக்காருங்க. அமைச்சரோட பேச்ச மறுத்து பல தடவை கேள்வி கேட்டப்பையும் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிரிச்சபடியே அந்த லேடி ரிப்போர்ட்டர் அழகா இருக்கிறதா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் இருக்கும்போது இப்படி அநாகரிகமா அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசினது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கு விளக்கம் அளிக்கிற விதமா இன்னைக்கு செய்தியாளர்கள்ட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்றைய சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸையும் நான் சகோதர சகோதரியா தான் நினைக்கிறேன், யாரோட மனசையும் புண்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல, செய்தியாளர்களோட கேள்வியை தவிர்க்க தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வெளியில போறதுலயே குறியா இருந்திருக்காருங்க. சரி, விஜயபாஸ்கர் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகத்துல என்னால சுதந்திரமாவே செயல்பட முடியல அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. ஆன்மீக பயணமா இமாலயத்துக்கு போயிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ரிஷிகேஷ் தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்துல வழிபாடு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு நடிகனா இருந்து அரசியல்வாதி ஆனதால என்னால சுதந்திரமா தமிழ்நாட்டுல சுத்தி வர முடியல, அதோட இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இறை வழிபாட்டு முறைகளை கத்துக்கணும், இறை நம்பிக்கையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க கத்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 100% அரசியல்ல சிறப்பா செயல்பட போறதாவும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல சுதந்திரமா சுத்தியே வர முடியல அப்படின்னு சொல்றவரு எப்படி 100% சிறப்பா செயல்பட போறாரு அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.